இந்த கம்பியை யார் அறுத்தது? தெரியல சார். தெரியல. போலாம். கம்பி அறுத்துருக்குது எல்லாம் இந்த கேச வேலை தான் சார். இந்த ஆக்ஷா பிளேட வச்சு ஜெனரல் கம்பி அறுத்து உள்ள இறங்குறது தான் அவனோட ஸ்பெஷாலிட்டி சார். ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டான். ஜெனரல் கம்பி அறுத்து ரூம்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ண ஒருவேளை அவன் பாத்திருக்கலாம். அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். பொண்ண பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். இனி அந்த பொண்ணோட பொணத்தை மட்டும் தான் சார் தேடணும். வாமா கொஞ்சம் இங்க வா. அந்த பொண்ணு யாருக்கிட்டயாவது நெருங்கி பழகிறாளான்னு தெரியுமா? யாரையாவது லவ் பண்ணலாம்னு கேக்குறேன். சசின்னு ஒருத்தர விரும்ப. இவன் தான் சசியா? ஆமா. சுசிலாவோட பையன் சசி. அவன் முன்ன மாதிரி இல்ல. இப்ப ரேட்டெல்லாம் பயங்கரமா ஏத்திட்டா. உக்கர் உக்கர் உக்கர். நல்லா சிக்கிட்டா. என்ன போலீஸ் உள்ள போந்துட்டாங்க? ரைடு ரைடா? ஆமா. ஐயோ இன்னைக்கு நடக்காதா? இன்னைக்கு நடக்காது போல இருக்கு. உன் பையன் பேரு சசி தானமா? ஆமா சார். அம்மா என்ன வேலை செய்யறாமா? அம்மா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். அப்ப வருவானமே கிடையாது. நீ என்ன வேலை செய்யறமா? பையனை பத்தி மட்டும் கேளு. அவங்கள கூடாது. சரி அவன கூப்பிடுமா? அட உன் பையனை கூப்பிடுமா? இப்ப இங்க இல்ல சார். இருக்க மாட்டான். நேத்து தான எஸ்கேப் ஆனா. என்ன காரணம் சொல்லிட்டு போனா ஃப்ரெண்டோட கல்யாணம்ல? ஆமா சார், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போய் இருக்கான். அதானே சொல்ல முடியும். ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடறேனா சொல்ல முடியும். சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் போக போக புரியும். இந்த பைக் அவனோட தானே? ஆமா சார். வாய பார், அவங்க கிட்ட சொல்லி வை. எங்க கிட்ட இருந்தா அவனால தப்பிக்கவே முடியாது. யோ மேல மேல வந்து முட்டாதியா? தள்ளி பாயா. நீ இப்ப சொன்ன ரெண்டு விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லு. சுசிலா வீட்டுக்கு இன்னைக்கு எஸ்ஐ குரூப்போட வந்து பட்டைய கிளப்பிட்டார்ல. ஆமா. ரெண்டாவது டீயை எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. டீனா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ரெண்டாவது விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு காணாம போன இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜில்லுன்னு காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில நனைய கூடாதுன்னு சின்னத்தாய் கடவோரமா ஒதுங்கினேன். பயங்கரமான இடி. அடக்கடவுளே. பாரதி வண்டியில இரு. நான் வேணா வேணா நானே போய்க்கிறேன். அப்ப சரி. அவ்வளவுதான் நான் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியும் அந்த பருத்தி ஒரு ராஜுவ கம்பத்துல துணி சுத்தி இருந்தா கூட அதையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். அந்த பொண்ணை மட்டும் சும்மா விட்டுவானா? அது மட்டும் என்னது? மோரு என்கிட்ட கொடு. மோர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போ. பெரியவங்க பேசும்போது இங்க உனக்கு என்ன வேலை? போ. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயே நீ ஒன்னு பாத்திருக்க. அவ்வளவுதான் நடந்தது. அவனோட கட்சி மேலிடத்துக்கும் சிஎம்முக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் இந்த கட்டுக்கதைய உண்மை மாதிரி மொட்டக்கடிதாசி போடணும். லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மை. அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே போடு போடணும். மொட்டக்கடிதாசி வேண்டாம். தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா ஏன் குழப்பமா இருக்கு? ஆமா, இப்ப சொன்னதெல்லாம் ஒரே செக்ஷன், ஒரே ஆக்ட், எல்லாம் ஒரே ஃபேமிலி. இவ்வளவு கேஸ்ல வாதாடனதா சொல்றீங்க? ஆனா ஒரு கேஸ் கூட கேட்கல நீங்க. குட் க்வெஸ்சன். எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மத்தவங்களுக்கு விவரம் பத்தலையே.
அதனால தான் நான் என்னதான் விவரமா வாதாடினாலும் ஜட்ஜிங்க விஷயம் இல்லைன்னு கேச தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இல்லைன்னா நான்லாம் தோக்க மாட்டேன். மொட்டை கடிதாசி ஒர்க் அவுட் ஆகாது. வேறு அட்ரஸோட ப்ராப்பரா அனுப்பிடுவோம். உங்க அட்ரஸ்ல அனுப்பிடுவோமா? வேண்டாம், பரங்கம் பேர்ல. ஆமாமா, ஐயோ அது என் பேர் இல்ல. என்ன ஐயா? ஆமா, உன் பேர்ல தான். நீ போய் மூணு நாலு வெள்ள பேப்பர் எடுத்துட்டு வா. வேணா. எதுக்குப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி போய் கேஸ் உண்டாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்ல. தப்பா? நாலு பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல. நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நீ மறந்திருப்ப. அப்போ நான் இன்டென்சிவ் கேர்ல ஒரு மாசமா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். அடிச்ச அடியிலயும் உதச்ச உதையிலயும் மூட்டெல்லாம் கழண்டு போச்சு. நினைச்சா உடம்பெல்லாம் இப்பவும் வலிக்குது. நான் என்ன தப்பு பண்ணனு இல்லாத பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்ன லாக்கப்ல வச்சு அடிச்சு பிரிச்சு மேஞ்சானுங்க. எல்லாம் உனக்கு தெரியல. யாருக்காக செஞ்சாங்க? மருத்துவர் ராஜுக்காக தான். அன்னைக்கு இங்க எஸ்ஐயா இருந்த அவனோட ஃப்ரெண்ட் ஸ்டீபன். இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐ ராஜு கூட என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் என்ன பழி வாங்குறதுக்காக அவன் செஞ்ச வேலை இது. நான் விடமாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். செத்து சாம்பலான உன் அவனுக்கு சொன்னாலும் நான் விடமாட்டேன். நில்லு. நான் இப்போ சொன்ன விஷயம்லாம் உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே மறந்துடு. அப்பாவை மாட்டி விடணும்னு நினைக்காத. நடந்தது ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையான்னு இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாகணும் சார். நீங்க வந்து வண்டியில் உட்காருங்க. வீணா புடிவாதம் பிடிக்காதீங்க. விழா வாரியா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போனா போதும். ஆமா சார், வண்டி எடுங்க சார். இப்பவே பாடியில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. போனா நேர தாயா செய்யும். ஆர்டிஓ வராம பாடியை நான் எடுக்க விட மாட்டேன். நீ யாரு? வண்டி எடுங்க சார். நீ போனா விட்டுருவா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். டியூட்டியை செய்ய விடாம தடுத்த ஏத்தி வண்டியில.